गुड मॉर्निंग स्टूडेंट्स, सेवन इंग्लिश यूनिट टूल सप्लीमेंटरी रीडर पाकल सप्लीमेंटरी अब रेड हेडर लीग अगर सप्लीमेंटरी को पी अब और डिटेक्टिव केस पी और केस और डिटेक्टिव कट पद शेरलॉक होम्स अभी डिटेक्टिव अस एपी अभी पाकल फर्स्ट इोड क्लासरी पाकल अदक लेसन क्लासरी अब स्ट्रांग रूम स्ट्रांग रूम अभी अब स्ट्रांग रूम इन बैंक डिजाइन टू प्रोटेक्ट वैल्यूबल आइटम्स अगेंस्ट फायर एंड थेफ्ट अदावद बैंक लॉकर रूम दा स्ट्रांग रूम अब क्रेट्स अभी अब वुडन बॉक्स यूज्ड फॉर ट्रांसपोर्टिंग गुड्स अदा क्रेट्स अब मिल्क को और क्रेड वो मिल्क पाकेटा और क्रेड क्रेड अब प्लास्टिक इं वो वुडन बॉक्सस बैंक थिंग्स ज्वेलसा अंड डॉक्यूमेंटा इतना वुडन बॉक्स अगे क्रेट्स अब इन्वेस्टिगेशन अब सिस्टमेटिक एक्सामिनेशन अदावद इन्वेस्टिगेशन अब इन्वेस्टिगेट पड़ो सर अंड टनल एंड आर्टिफिशियल अंडर ग्राउंड पैसेज टनल अब सुरंग पा अब ट्रेन पड़े वो टनल अरंग टनल और ट्रेन पा ऊटील टनल अब अंडर ग्राउंड टनल அந்த நோட்டோரியஸ் ஃபேமஸ் ஃபார் சம் பேட் குவாலிட்டிஸ் அதாவது என்ன அப்படின்னா குட் குவாலிட்டிஸ் அப்படின்னா நம்ம ஃபேமஸாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் நோட்டோரியஸ் அப்படிங்கிறது ஒரு ஒரு திருட்டுனாலேயோ இல்லை ஒரு அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்கிறது நோட்டோரியஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு குற்றம் செஞ்சவங்களை சொல்கிறதுக்கு நோட்டோரியஸ் அப்படின்னு சொல்லுவோம் செல்லார் அப்படிங்கிறது லோவர் அண்டர் கிரவுண்ட் அச்சா லோவர் கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் பேஸ்மெண்ட் அதாவது அண்டர் கிரவுண்டில் இருக்கிற ஒரு இடம் இப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பேஸ்மெண்ட் பேஸ்மெண்ட்டுக்கு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டி யூஸ் பண்ணுவோம் ஆனால் அங்கே ஃபாரின்லலாம் எப்படின்னா பேஸ்மெண்ட்டுக்கு அடியில் அண்டர் கிரவுண்ட் கட்டுவாங்க அதுக்கு மேலே ஃபஸ்ட் அது அண்டர் கிரவுண்ட் இருக்கும் அதுக்கு மேலே பேஸ்மெண்ட்டு அதுக்கு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கும் அப்படி தான் இருக்கும் அண்ட் ரெகக்னைஸ்டு அப்படின்னா ஐடென்டிஃபைடு ரெகக்னைஸ்டுனா நான் உங்களை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டேன் ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டேன் உங்களை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான் ரெகக்னைஸ்டு லெசனுக்குள்ளே போகலாங்களா இங்கே இந்த பிளேயில் வர கேரக்டர்ஸ் யார் யார் அப்படின்னா ஷெர்லாக் ஹோம்ஸ் த ஃபேமஸ் டிடெக்டிவ் அவர் ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படிங்கிறது வேர்ல்டுலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு டிடெக்டிவ் ஏன்னா அவன் நிறைய கதைகள் அப்போ எழுதுனதுலேருந்து இப்போ வரைக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக டிடெக்டிவ் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் கதை படிக்கிறதுக்கும் சரி அந்த படம் பார்க்குறதுக்கும் சரி அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும் நீங்களும் பார்க்கலாம் கார்ட்டூன்ஸ்லேயும் வரும் ஹாலிவுட்லேயும் இருக்குது வெப்சீரீஸ்லேயும் இருக்குது செர்லாக் ஹோம்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நிறையா இருக்குது நீங்கள் அதை பார்க்கவும் போர் அடிக்காது ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் போகும் டாக்டர் வாட்சன் அப்படிங்கிறது யார் அப்படின்னா ஏ டாக்டர் அண்ட் ஷெர்லாக் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஹோம்ஸோட ஃப்ரெண்டு ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படிங்கிறது ஒரு டிடெக்டிவ் அவரோட ஃப்ரெண்டு டாக்டர் வாட்சன் அவரோட தொழில் என்ன அப்படின்னா டாக்டர் அவர் ஒரு டாக்டர் அப்புறம் ஜபீஸ் வில்சன் அப்படிங்கிறவர் ஒரு ரெட் ஹேர்ட் ஷாப் கீப்பர் அதாவது ஒரு கடைக்காரர் ஒரு ரெட் கலரில் ஹேர் இருக்கிற ஒரு கடைக்காரர் அவர் பேர் ஜபீஸ் வில்சன் அண்ட் வின்சன்ஸ் ஸ்பால்டிங் வின்சன்ஸ் அதாவது வில்சன்ஸ் அசிஸ்டண்ட் ஆல்சோ நோன் அஸ் ஜான் கிளே அதாவது ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஷாப் கீப்பர் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா அவர் ஒரு கடை வச்சுருக்காரு அப்படின்னு அவர் கடையில் ஒருத்தர் வேலை செய்கிறாரு அவர் பேர் தான் வின்சன்ட் ஸ்பால்டிங் அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது ஜான் கிளே டன்கன் ரோஸ் அப்படிங்கிற அடுத்தது யார் அப்படின்னா ஸ்பால்டிங்ஸ் அக்கம்ப்ளீஸ் அப்படின்னா அவரோட கூட வந்தவர் அவர் கூட வேலை செய்கிறவர் அப்படின்னா ஸ்பால்டிங்கோட கூட வேலை செய்கிறவர் வில்சனோட கடையில் தான் இவங்க ரெண்டு பேருமே வேலை செய்கிறாங்க இவருக்கும் ரெட் கலரில் ஒரு ஹேர் இருக்குது மிஸ்டர் ஜான்ஸ் அதுக்கடுத்து யார் இருக்குது அப்படின்னா மிஸ்டர் ஜான்ஸ் ஏ டிடெக்டிவ் ஃப்ரம் ஸ்காட்லாண்ட் யார்ட் அதாவது ஸ்காட்லாண்டில் இருந்து வர்ற ஒரு டிடெக்டிவ் தான் மிஸ்டர் ஜான்ஸ்
இப்போ ஸ்டோரிக்குள்ள போகலாங்களா? டாக்டர் வாட்சன் விசிட்ஸ் த அபார்ட்மெண்ட் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஷெர்லா ஹோம்ஸ். ஹீ ஃபைண்ட்ஸ் டிடெக்டிவ் ஹோம்ஸ் டாக்கிங் டு அ கிளைண்ட் வித் பிரைட் ரெட் ஹேர். மிஸ்டர் ஜபேஸ் வில்சன் ஹோம்ஸ் ஆஸ்க்ஸ் டாக்டர் வாட்சன் டு ஹியர் த அன்யூஷுவல் ஸ்டோரி ஆஃப் த கிளைண்ட். அதாவது என்னாச்சுன்னா, டாக்டர் வாட்சன் வந்து ஷெர்லா ஹோம்ஸை வந்து மீட் பண்ண அவரோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாரு, அவரோட வீட்டுக்கு போயிருக்காரு. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா. அப்போது அங்கே ஒரு கிளைண்ட் ஒருத்தர் வந்திருக்காருல ஷெர்லா ஹோம்ஸை பார்க்குறதுக்கு. அவர் பேர் தான் மிஸ்டர் ஜபேஸ் வில்சன் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. அவர் ஒரு கடை வச்சுருக்காரு. அந்த கடைக்காரர் வந்து ஒரு கேஸ் விஷயமாக வந்திருக்கார். அவர் அப்போ வந்து அந்த அவங்க கேஸ் விஷயமா பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் டாக்டர் வாட்சன் போய் அதை கேட்டுகிட்டு இருக்கார். வில்சன் சேஸ் தட் ஹி ரன்ஸ் எ பான் ஷாப். ஒன் டே இன் ஹிஸ் ஷாப் ஹிஸ் அசிஸ்டன்ட் வின்சன்ஸ் பால்டிங் ஷோட் அன் அட்வர்டைஸ்மெண்ட் இன் த நியூஸ் பேப்பர் தட் அனௌன்ஸ்ட் அன் ஓப்பனிங் இன் த ரெட் ஹெட்டட் லீக். அதாவது என்ன அப்படின்னா, வில்சன் இருக்கார் இல்லையா அந்த கடைக்காரர் வந்து அந்த சிட்டியில் ஒரு கடை வச்சுருக்காருன்னு ஃபஸ்ட்டே பார்த்தோம் இல்லைங்களா. அவர் கேரக்டர்ஸ் கொடுக்கும்போது அவர் ஒரு கடை வச்சுருந்தார் அப்படின்னு பார்த்தோம். அந்த கடையில் அவங்களுக்கு ஒரு ரெண்டு அசிஸ்டண்ட் இருக்காங்க. ஒருத்தர் வந்து ஸ்பால்டிங், இன்னொருத்தர் வந்து ரோஸ் டம்கர் ரோஸ் அப்படிங்கிறவர். ரெண்டு அசிஸ்டண்ட் இருக்காங்க. ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, அவரோட அசிஸ்டண்ட் வின்சன்ட் ஸ்பால்டிங் வந்து என்ன காமிக்கிறாரு, ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் காமிக்கிறார். ஒரு ரெட் ஹெட்டட் லீக் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை காமிக்கிறார். த அனௌன்ஸ்மெண்ட் ப்ராமிஸ்டு எ சேலரி ஆஃப் £4 அ வீக். ஸ்பால்டிங் அர்ஜடு வில்சன்ஸ் டு அப்ளை. அதாவது அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னா, அந்த ரெட் ஹெட்டட் லீக் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டில் 4, அதாவது ஒரு வாரத்துக்கு £4, 1 வீக்குக்கு £4 வந்து அவங்க சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ரெட் ஹெட்டட் லீக் அப்படிங்கிற ஒரு நேமில் வந்து வந்திருக்கு. அதுக்கு வந்து வில்சன் சொல்கிறார், அந்த கடையில் வேலை செய்கிற பையன் வந்து ஓனர்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுங்கள், ஏன்னா வாரத்துக்கு £4 கிடைக்கிது. அப்படி என்ன வேலை அப்படின்னா, த டீம் ட்ரேட் ஹேர் பான் ப்ரோக்கர் டிட் ஸோ. வில்சன் வாஸ் அக்செப்டட் இன் டு த லீக் பை மிஸ்டர் டங்கன் ரோஸ் மை த ஹெட் ஆஃப் த லீக். அதாவது அங்கே போனால் நமக்கு இன்னும் கொஞ்சம் அந்த கடையை டெவலப் பண்ணுறதுக்கெல்லாம் பணம் கிடைக்கும்ல, நீங்கள் அதை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. யாருக்கு யாரை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, வில்சனை, அந்த கடைக்காரரை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அவரும் சரி நான் எடுத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹி லேர்ன்ட் த நாமினல் டியூட்டிஸ் கன்சிஸ்டட் ஒன்லி ஆஃப் ஹிஸ் கம்மிங் டு த ஆஃபீஸ் ஃப்ரம் 10 AM அன்டில் 2 PM ஈச் டே அண்ட் காப்பிங் அவுட் த என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா இன் லாங் ஹேண்ட். அதாவது அதில் என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு வந்து அந்த விஷயங்களை பற்றி நீங்கள் காலையில் 10 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் நீங்கள் எழுதணும். அது எதுக்காக அப்படின்னா, என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா அப்படிங்கிற ஒரு புக்கு வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதாவது என்சைக்ளோபீடியா புக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த புக்கில் வந்து அதில் எல்லா தகவல்களும் இருக்கும், நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஹிஸ்ட்ரியை பற்றி இருக்கும், ஜாக்ரஃபியை பற்றி இருக்கும், பாட்னியை பற்றி இருக்கும், ஜுவாலஜி பற்றி இருக்கும், ஹியூமன் பாடி எப்படி இருக்கும், நமக்கு இருக்கிற பிளட் செல்ஸ்லேருந்து ஒரு ஆத்தரோட நேம்லேருந்து எல்லாமே அந்த என்சைக்ளோபீடியாவுக்குள்ளே இருக்கும். நீங்கள் அதை தேடி எடுத்துக்கலாம். வேணுங்கிறது எல்லா லைப்ரரியிலையும் இருக்கும் சரிங்களா. அந்த இதுக்கு நான் அவங்க வந்து அப்போதைக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நீங்கள் அந்த டைமுக்கு எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, அதுவும் லாங் ஹேண்டில் எழுதி கொடுக்கணும். லாங் ஹேண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம நார்மலாக எழுதுவோம் இல்லையா, அதுதான் லாங் ஹேண்ட். ஷார்ட் ஹேண்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. ஷார்ட் ஹேண்ட் அப்படின்னா, இப்போது லாங் ஹேண்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்குன்னா அதை வந்து ஒரே லெட்டரில் முடிச்சுருவாங்க. ஒரே லெட்டர் எழுதுனா அது லாங் ஹேண்டு. அதாவது ஒரே லெட்டரில் எழுதுறது வந்து ஷார்ட் ஹேண்டு. நம்ம இந்த மாதிரி லெட்டர்ஸ் வந்து இங்கிலீஷில் இருக்க ஆல்ஃபபெட்ஸ் யூஸ் பண்ணி எழுதுறது தான் லாங் ஹேண்ட். ஓகேங்களா. ஆ திஸ் இஸ் திஸ் ஹி திஸ் ஹீ டிட் ஃபார் 8 வீக்ஸ் அன்டில் ஒன் டே ஹீ அரைவ்ட் அட் த ஆஃபீஸ் டு ஃபைண்ட் இட் க்ளோஸ்டு வித் எ நோட்டீஸ் ஆன் த டோர் தட் த ரெட் ஹெட்டட் லீக் ஹேட் பீன் டிசால்வ்
அதாவது இவர் கொஞ்ச நாளுக்கு ஒரு 8 வாரம் போயிருச்சு, சரிங்களா? எவ்வளோ நாள் போயிருச்சு? 8 வாரம் போயிருச்சு. 8 வாரம் போனதுக்கப்புறம் 8 வாரம் போனதுக்கப்புறம் இவருக்கு அப்புறமா அதுக்கப்புறம் தான் தெரியும், 8 வாரத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு கடையே அங்கே வந்து இல்லை, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து வரல. அங்கே போய் பார்த்தா அந்த கடை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு, அந்த மாதிரி ஒரு கடை இல்லை அப்படிங்கிறது வந்து அதுக்கப்புறம் தான் அவருக்கு 8 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. ஹி வாஸ் ஸோ டிஸ்டர்ப்டு பை த தாட் தட் சம் ஒன் ஹேட் பீன் பிளேயிங் எ ப்ராக்டிக்கல் ஜோக் ஆன் ஹிம் தட் ஹீ கேம் டு ஹோம்ஸ் ஃபார் எ சொல்யூஷன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, சரி இது வந்து நம்மளை யாரோ ஜோக் அடிக்கிறதுக்காக இந்த மாதிரி போலி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்களா, இல்லை இதுக்கு பின்னாடி பின்புலத்தில் இருந்து யாராவது செயல்படுறாங்களா, ஏதாவது பண்ண போகிறாங்களா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு. அதனால தான் அவர் வந்து ஹோம்ஸ் கிட்ட இதை பற்றி கேட்டுக்கலாம் அப்படின்னு ஹோம்ஸ் கிட்ட வந்திருக்கார். ஹோம்ஸ் ப்ராமிஸ் டு லுக் இன் டு த கேஸ் அண்டு வில்சன் லீவ்ஸ் ஹோம்ஸ் அண்ட் டியர் வாட்சன் மூவ் டு வில்சன் ஷாப்பிங் சாக்ஸ் கோபர்க் ஸ்கொயர் அட் ஒன்ஸ். அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஹோம்ஸ் வந்து நான் கேஸ் எடுத்துக்கிறேன், நான் இதை பற்றி உங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்கள் கடையை வந்து பார்க்கணும், அதை வந்து சாக்ஸ் கோபர்க் ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு இடத்துல அங்கே நான் பார்க்கணும், அந்த கடை வந்து அங்கே இருக்குது, நான் போய் பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். லெட்ஸ் ரீட் திஸ் ப்ளே எக்ஸ்ட்ராக்ட் டு நோ இந்த ஹாப்பினஸ். அதாவது இந்த இதில் இருக்க ஒரு 3 லைன்ஸாக படித்து பார்க்கலாம், அதுக்கப்புறம் தான் தெரியும் ஏன்னா அங்கே என்ன நடக்குது அப்படின்னு. அவுட்சைட் வில்சன் ஷாப்பிங் சாக்ஸ் கோபர்க் ஸ்கொயர் ஹோம்ஸ் இஸ் வாக்கிங் அப் அண்ட் டவுன் நவ் அண்ட் தென் ஹீ ஹிட்ஸ் த கிரவுண்ட் அவுட்சைட் த ஷாப் வித் ஹிஸ் வாக்கிங் ஸ்டிக் தென் ஹீ நாக்ஸ் த தென் ஹீ நாக்ஸ் ஆன் த டோர் ஆஃப் த ஷாப் ஸ்பால்டிங் ஓப்பன்ஸ் த ஷாப் டோர் த லெக்ஸ் ஆஃப் ஹிஸ் ட்ரௌசர்ஸ் ஆர் டர்ட்டி. அதாவது அவங்க அந்த ஷாப்புக்கு போயிட்டாங்க, அதாவது சாக்ஸ் கோபர்க் ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு அந்த இடத்துல இருக்கிற அந்த ஷாப்புக்கு வந்து வில்சனோட ஷாப்புக்கு போயிட்டாங்க, ஹோம்ஸும் வாட்சனும் போயிட்டாங்க. அங்கே போய் ஹோம்ஸ் என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட வாக்கிங் ஸ்டிக்கை வச்சு கீழேயெல்லாம் தட்டி தட்டி பார்த்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அங்கேருந்த வில்சனோட கடையில் டோரை தட்டி கேட்குறாரு. தட்டி பார்த்தா அங்கேருந்து ஒரு பையன் வந்து, யார் வருவா? ஸ்பால்டிங் வருவார். ஸ்பால்டிங் வந்து ஓப்பன் பண்ணி என்ன வேணும் அப்படின்னு வந்து கேட்குறாரு. கேட்டால் அவங்க வந்து அப்போ நோட் பண்ணுறாரு, அவரோட லெக்ஸ் த லெக்ஸ் ஆஃப் ஹிஸ் ட்ரௌசர்ஸ் ஆர் டர்ட்டி, அவரோட ட்ரௌசர்ஸ் வந்து அழுக்காக இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கிறாரு. இங்கேருந்து சீன் ஒன் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்பால்டிங் வந்து கதவை ஓப்பன் பண்ணார் இல்லையா, கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு, நம்ம வந்து கடையில் இருந்தோம் அப்படின்னா யாராவது வந்து கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்போம். அங்கே வந்து அப்படியே கேன் ஐ ஹெல்ப் யூ, நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியும் அப்படின்னு வந்து கேட்கலாம். அதுக்கு உண்மையான மீனிங் வந்து என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்னு வந்து கேட்குறது தான். ஹோம் சொல்கிறது, எஸ் சார், ஹவு கேன் ஐ கெட் டு த ஸ்ட்ராங்க் எப்படி போகிறது அப்படின்னு வந்து கேட்குறாரு ஹோம்ஸ். ஸ்பாலிங் சொல்கிறாரு, தேர்ட் ஆன் த ரைட் அண்ட் ஃபோர்த் ஆன் த லெஃப்ட் ஹீ கோஸ் பேக் இன் டு த ஷாப் அண்ட் க்ளோசஸ் த டோர். அதாவது ஸ்பாலிங்கே வந்து ரைட்டில் போனீங்கன்னா மூணாவது கடை, லெஃப்டில் போனீங்கன்னா நாலாவது கடை, ஸ்டாண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு கடையோட பேர். அந்த கடை வந்து அந்த வீதியில் தான் இருக்குது. ரைட்டில் போனால் மூணாவது கடை, லெஃப்டில் போனால் நாலாவது கடையாக இருக்கும் அப்படின்னு ஸ்பாலிங் சொல்லிவிட்டு வேகமாக அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டார் ஹோம்ஸ். ஹீ இஸ் கிளவர் யங் மேன் வாட்சன். ஹோம்ஸ் வந்து வாட்சன்கிட்ட சொல்கிறாரு, என்ன இவன் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமான பையன் வாட்சன் அப்படின்னு வந்து சொல்கிறார். வாட்சன், இஸ் ஹீ வை டிட் யூ ஆஸ்க் அபவுட் த ஸ்டாண்ட், யூ நோ லண்டன் வெரி வெல், யூ வாண்டட் டு சி ஹிம். அதாவது வாட்சன் வந்து கேட்குறாரு, இந்த பையன் அவ்வளோ நாள் ஒரு புத்திசாலித்தனமான பையனா, நீ ஏன் அவன்கிட்ட ஸ்டாண்ட் எங்கே இருக்குன்னு கேட்ட. ஏன் லண்டன் தான் உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியுமில்ல ஹோம்ஸ், அதான் அவன் ஃப்ரெண்டு கிட்ட வா ஹோம்ஸ் கிட்ட கேட்குறான், லண்டனில் தான் இருக்கிறீங்க, உங்களுக்கு லண்டனை பற்றி எல்லா இடமும் தெரியுமே, நீங்கள் ஏன் ஸ்டாண்ட் வந்து அவங்ககிட்ட போய் கேட்குறீங்க, ஏன் அந்த பையனை பார்க்கணுன்னு வந்து
நீங்கள் கேட்டிங்களா அப்படின்னு வந்து கேட்குறாரு. அது ஹோம்ஸ் ஆன்சர் பண்ணுறது, டிட் யூ நோட்டீஸ் ஹிஸ் ட்ரௌசர், நீ வந்து அவனோட ட்ரௌசரை பார்த்தியா அப்படின்னு வந்து கேட்குறாரு. வாட்சன் பண்ணுறா, ஹிஸ் ட்ரௌசர் நோ, அதாவது அவன் ட்ரௌசரா, ட்ரௌசரில் என்ன அப்படின்னு, பட் ஐ சா யூ ஹிட் த கிரவுண்ட் வித் யோர் ஸ்டிக். நான் பார்த்ததெல்லாம் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களோட ஸ்டிக்கை வச்சு கிரவுண்டில் தட்டிட்டு இருந்தீங்க, அதை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஹோம்ஸ் சொல்கிறாரு, மை டியர் வாட்சன், திஸ் இஸ் நாட் த டைம் ஃபார் டிஸ்கஷன், ஐ மஸ்ட் கோ அண்ட் லுக் அட் த ரோட் பிஹைண்ட் சேக்ஸ் கோபர்க் ஸ்கொயர், யூ ஹேட் டு கோ டு ஹோர்க். அதாவது ஹோம்ஸ்க்கு வந்து என்ன சொல்கிறாரு, டியர் வாட்சன், நமக்கு வந்து இது டிஸ்கஸ் பண்ணுற நேரம் கிடையாது, இப்போ வந்து நமக்கு ரொம்ப வேலை அதிகமாக இருக்குது, இந்த இந்த கடைக்கு பின்னாடி என்ன இருக்குது, பிஹைண்ட் த சாக்ஸ் கோபர்க் ஸ்கொயருக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து பார்க்கணும், நீங்கள் வந்து உங்களோட ஒர்க்குக்கு போங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. வாட்சன், ஆல்ரெடி ஒரு டாக்டர் இல்லையா, எஸ் டு த ஹாஸ்பிட்டல், சரி நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன், நீங்கள் பார்த்துட்டு வாங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். ஹோம்ஸ் ரைட், பட் ஐ வாண்ட் யுவர் ஹெல்ப் டு நைட், கம் அட் 10 o'clock. அதாவது ஹோம்ஸ் வந்து சொல்கிறாரு, சரி நீங்கள் ஹாஸ்பிட்டல் போங்க, எனக்கு வந்து உங்களோட ஹெல்ப் இன்னைக்கு வேணும், நைட்டு வந்து 10 மணிக்கு வந்துடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறார். இதோட சீன் 1 முடிஞ்சது, சீன் 2 ஸ்டார்ட் ஆகும். சீன் 2, த ஸ்ட்ராங் ரூம் அட் அ பேங்க் வித் மெனி பாக்ஸஸ் அண்ட் கிரேட்ஸ் இன் இட். ஹோம்ஸ், வாட்சன், ஜான்ஸ் அண்ட் எ போலீஸ்மேன் ஆர் ஆன் ஸ்டேஜ் ஹைடிங் பிஹைண்ட் சம் பாக்ஸஸ். அதாவது அந்த ஸ்ட்ராங் ரூம்னு சொல்லணும் இல்லையா, லாக்கர் ரூம், எல்லா பேங்க் போனீங்கன்னா ஒரு லாக்கர் ரூம் இருக்கும், அந்த லாக்கர் ரூம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இடிக்க முடியாத அளவுக்கு கட்டியிருப்பாங்க. அந்த லாக்கர் ரூமில் இவங்க எல்லோரும் இருக்காங்க. யார் யார் இருக்கா, ஹோம்ஸ் இருக்கார், வாட்சன் இருக்கார், ஹோம்ஸோட ஃப்ரெண்டு டாக்டர் வாட்சன் இருக்கார், ஜான்ஸ் அப்படிங்கிறது ஸ்காட்லாண்ட் யார்ட்லேருந்து வந்த ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்க, அவர் இருக்கார். அப்புறம் சில போலீஸ்மேன்ஸ் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க. எங்கே இருக்கிறாங்கன்னா, அந்த கிரேட்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, பாக்ஸஸ் திங்ஸஸ் எல்லாம் போட்டு வைக்கிற ஒரு ட்ரே மாதிரி இருக்கிறது தான் கிரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பின்னாடி எல்லாம் மறைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஹோம்ஸ் சொல்கிறது, இஸ் எவ்ரி திங் ரெடி அப்ஸ்டேர்ஸ் மிஸ்டர் ஜோன்ஸ்? ஜோன்ஸ் கிட்ட கேட்குறாரு, மேலே எல்லாமே ரெடியாக இருக்குங்களா அப்படின்னு வந்து கேட்குறாரு. ஜோன்ஸ் சொல்கிறாரு, மை மென் ஆர் வெயிட்டிங் அட் த ஃப்ரண்ட் டோர் ஆஃப் த பேங்க் அண்ட் நியர் த ஷாப். அதாவது என் கூட வந்த போலீஸ்காரங்க வந்து எங்கே இருக்காங்கன்னா, இந்த பேங்க்கோட ஃப்ரண்ட் டோர்லேயும், அதுவும் இல்லாமல் அந்த ஷாப் இருக்கு இல்லையா, வில்சனோட ஷாப்பு, வில்சனோட கடைக்கு முன்னாடியே ரெண்டு பேர் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். ஹோம்ஸ், குட், நவ் வி மஸ்ட் பி குவைட் அண்ட் வெயிட். சரி சரி, இது நல்லது, நம்ம இப்போ வந்து அமைதியாக காத்துக்கிட்டு இருக்கணும், வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஹீ புட்ஸ் அவுட் த லைட் இன் த ஸ்ட்ராங் ரூம் இஸ் டார்க் பட் வி கேன் சி த மெயின் வெயிட்டிங் பிஹைண்ட் த கிரேட்ஸ், நத்திங் ஹேப்பன்ஸ், வாட்சன் லுக்ஸ் அட் ஹிஸ் வாட்ச். அதாவது ஹோம்ஸ் வந்து வெயிட் பண்ண சொல்கிறாரு, வெயிட் பண்ண சொல்லிவிட்டு அந்த ரூமில் இருந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஆஃப் பண்ணோன்னே அந்த ஸ்ட்ராங் ரூம் வந்து எப்படி இருக்குது, ரொம்ப டார்க் ஆகிடுச்சு. டார்க் ஆகி எல்லோரும் அந்த கிரேட்ஸில் இருக்கிறாங்க, கிரேட்ஸில் மறைஞ்சிருக்காங்களே என்னென்னு அந்தளவுக்கு கூட தெரியல. அப்போ வந்து வாட்சன் என்ன பார்க்குறாரு, தன்னோட வாட்சை எடுத்து டைம் என்ன அப்படின்னு பார்க்குறாரு. வாட்சன் விஸ்பரிங், இட்ஸ் 11:15 ஹோம்ஸ் வேன். அதாவது முணுமுணுன்னு சொல்கிறாரு, இது 11:15 ஆயிடுச்சு, 11:15 ஆயிடுச்சு ஹோம்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இவர் 10 மணிக்கே வர சொல்லியிருந்தார், இப்போ வந்து 11:15 ஆயிடுச்சு, இன்னும் எப்போ எவ்வளோ நேரம் இருப்போம் அப்படின்னு ஹோம்ஸ் ஷ் அப்படின்னு சொல்லி, டோன்ட் ஸ்பாயில் அவர் இன்வெஸ்டிகேஷன், அதாவது இந்த இன்வெஸ்டிகேஷனை ஸ்பாயில் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. தே சி எ லைட் கம்மிங் த்ரூ த ஸ்டோன் ஃப்ளோர், சடன்லி த ஸ்டோன்ஸ் கிவ் அவே ஃபஸ்ட் ஹேண்ட் வித் அ கன் கம்ஸ் அவுட் ஆஃப் த கிரவுண்ட், தென் அனதர் ஹேண்ட் ஸ்பாட்டிங் கம்ஸ் அவுட் ஃபாலோட் பை ரோஸ். அதாவது அவன் இன்வெஸ்டிகேஷனை ஸ்பாயில் பண்ணிடு அவங்க சொன்ன அந்த மூமெண்ட்லேயே வந்து என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு லைட்டு வந்து வந்துக்கிட்டு இருக்கு, ஒரு லைட் வெளிச்சம் வந்து தெரியுது, அது எங்கன்னா கீழே ஃப்ளோரில் தெரியுது. சடன்லி ஒரு ஸ்டோன் மட்டும் மேலே அப்படியே அதுக்கு அந்த லைட் வெளிச்சம் வந்து வெளியே வர்றதுக்கு வழி கொடுக்குது. வழி கொடுக்குது அப்படின்னா
கீழே வந்து ஃப்ளோருக்கு வந்து கல் போட்டிருக்காங்க. அந்த கல் ஒரு கல்லை மட்டும் அவங்க தூக்கி தள்ளிட்டாங்க. ஸோ அந்த வெளிச்சம் வந்து அந்த வழியே வரும். அதில் யார் வர்றாங்க, ஃபஸ்ட்டு வந்து என்ன வருது அப்படின்னா ஒரு கன்னு வருது, கன்னு துப்பாக்கி. அதில் வந்து கன்னோட ஒரு கை மட்டும் மேலே வருது, ரெண்டாவது கை வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்பால்டிங் வந்து மேலே வர்றாரு. அதுக்கு பின்னாடி யார் வர்றாங்க அப்படின்னா ரோஸ் வர்றாரு. ஸ்பால்டிங் டு ரோஸ் நாவ் ஹவ் யூ காட் வித் ஹிஸ் லைட் ஹோம்ஸ் கம் அவுட். அதாவது ஸ்பால்டிங் என்ன சொல்கிறாருன்னா, டு ரோஸ் நாவ் ஹவ் யூ காட், இது நம்ம எடுத்துக்கலாமா, இது வந்துட்டோம், இது நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்கிறார். வந்துட்டியா அப்படின்னு கேட்குறார். வித் ஹிஸ் லைட் ஹோம்ஸ் கம் அவுட் ஃப்ரம் பிஹைண்ட் ஹிஸ் பாக்ஸ் அண்ட் ஹிட் ஸ்பாலிங்ஸ் ஆன் நவு த கன் இஸ் ஆன் த கிரவுண்ட். ரோஸ் குயிக்லி கெட்ஸ் பேக் இன் டு த டனல். ஜோன்ஸ் வாண்ட்ஸ் டு ஸ்டாப் ஹிம் பட் ஹீ கேனாட். அதாவது என்னென்னாச்சு அப்படின்னா, அந்த ஸ்டாப் பண்ணாங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேரும் மேலே வந்த உடனே ஹோம்ஸ் வந்து உடனே ஸ்பால்டிங்கோட ஆர்மில் அடிக்கிறார், கையில் அடிக்கிறார். ஏன்னா அவர் கையில் துப்பாக்கி வச்சுருந்தார், அந்த துப்பாக்கி வச்சுருந்த கையில் அடிக்கிறார். அடித்தோடனே அந்த கன்று வந்து கிரவுண்டில் போய் விழுந்துருச்சு, அதாவது கீழே விழுந்துருச்சு, அவரை விட்டு தள்ளி விழுந்துருச்சு. உடனே அவங்க வந்து ஸ்பால்டிங் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணோடனே ரோஸ் பர்லி அவர் எங்கே போயிட்டார், அந்த டனல் இவங்க பறச்சு வந்தாங்க இல்லையா, அந்த டனல் சுரங்கப்பாதைன்னு நான் உங்களோட சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த டனல் வழியாக அந்த சைடு ஓடுறார். அந்த சைடு ஓடினா, ஏன்னா அந்த சைடு தான் அந்த ஷாப்புக்கு முன்னாடியே ரெண்டு போலீஸ் நிறுத்தி வச்சுருக்காங்க. ஜோன்ஸ் வந்து அவரை ஸ்டாப் பண்ண பார்க்குறாரு, ஆனால் அவரால் முடியல. ஹோம்ஸ், யூ கான்ட் கெட் அவே ஜான் கிளே அப்படின், அதாவது ஹோம்ஸ் சொல்கிறாரு, உன்னால் இதுக்கு மேலே எங்கேயும் போக முடியாது ஜான் கிளே அப்படின்னு வந்து சொல்கிறார். ஸ்பால்டிங், நோ பட் ரோஸ் மை ஃப்ரெண்ட். ஓ வேண்டாம், ஐயோ அப்படியா, என் ஃப்ரெண்டு ரோஸ் இருக்கான் அப்படின்னு வந்து அவன் சொல்ல வர்றாரு. ஹோம்ஸ் மறுபடியும், தெர் ஆர் த்ரீ மென் வெயிட்டிங் ஃபார் ஹிம் அட் த அதர் எண்ட். அதாவது இந்த டனலோட மறுபக்கத்தில், இந்த சுரங்கத்தோட மறுபக்கத்தில் மூணு போலீஸ்காரங்க வெயிட் பண்ணுறாங்க, ரோஸ் எல்லாம் எங்கேயும் போயிட மாட்டார், நாங்கள் அவங்களையும் பிடிச்சிருவோம் அப்படின்னு வந்து ஹோம்ஸ் சொல்கிறார். ஸ்பால்டிங், யூ திங்க் ஆஃப் எவ்ரி திங் மிஸ்டர் ஹோம்ஸ், யூ ஆர் வெரி கிளவர் அப்படின்னு சொல்கிறார். அதாவது நீங்கள் உங்கள் எல்லா, ஸ்பால்டிங் வந்து ஹோம்ஸ் கிட்ட கேட்க சொல்கிறாரு, நீங்கள் ரொம்ப வந்து புத்திசாலித்தனமான ஆளுங்க ஹோம்ஸ், நீங்கள் வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு வந்து கேட்குறாரு ஹோம்ஸ். ஸோ ஆர் யூ ஜான் கிளே, யூ ஆர் ரெட் ஹெட்டட் லீக் வாஸ் கிளவர். அதாவது நீங்களும் தான் புத்திசாலி, உங்கள் நீங்கள் சொன்ன அந்த ரெட் ஹெட்டட் லீக் மாதிரி, ஏன்னா அது ஒரு பொய்யான அட்வர்டைஸ்மெண்ட் இல்லையா. அந்த மாதிரி சீன் த்ரீ, சீன் டூ வரைக்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சீன் த்ரீயில் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஷெர்லாக் ஹோம்ஸ் ஸ்டடி, ஹோம்ஸ் அண்ட் வாட்சன் வேர் சிட்டிங் ஆன் த சேர். அதாவது ஷெர்லாக் ஹோம்ஸ் ஸ்டடி ரூமில் ஹோம்ஸும் வாட்சனும் ஸ்டடி ரூமில் உட்காந்து சேரில் உட்காந்துருக்குறாங்க. இப்போ வந்து ஹோம்ஸ் வந்து கேட்குறாரு, தெர் வாஸ் நெவர் எனி ரெட் ஹெட்டட் லீக், த வில்லியன்ஸ் வாண்டட் வில்சன் அவே ஃப்ரம் த ஷாப் ஃபார் சம் ஹவர்ஸ் எவ்ரிடே. அதாவது ஹோம்ஸ் வந்து அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரெட் ஹெட்டட் லீக்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டே கிடையாது, அவங்க அந்த வில்லன்ஸ் யார், ஜான் கிளே அதாவது ஸ்பால்டிங் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, அவர் வந்து என்ன, அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த கடைக்காரர் வந்து ஒரு கொஞ்சம் மணி சில மணி நேரத்துக்கு தினமும் அந்த கடையை விட்டு வெளியே இருக்கணும்னு நினச்சிருக்கிறாங்க, அதனால் இந்த மாதிரி ஒரு பொய்யான அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறார். தென் கிளே சா த கலர் ஆஃப் ரோஸ் ஹேர் அண்ட் தாட் ஆஃப் த ரெட் ஹெட்டர் லீக். அதாவது கிளே கூட இருந்தது யார், ரோஸ் அப்படிங்கிறவர் இருந்தார் இல்லையா, அவர் வந்து என்ன பார்த்துருக்காரு அப்படின்னா, ரோஸோட கலர் ஹேர் வந்து ரெட் கலர் ஹேராக இருக்கும். ஸோ உடனே ரெட் ஹெட்டர் லீக் அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், பொய்யான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து போட்டு தன்னோட ஓனர்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ வென் வில்சன் வென் டு வாக் இன் தேயர் ஆஃபீஸ் எவ்ரி டே, தே ஹேவ் டைம் டு மேக் தேயர் டனல் எவ்ரி வெரி கிளவர். அதாவது அந்த வில்சன் வந்து அந்த பொய்யான அட்வர்டைஸ்மெண்ட் நம்பி தானே 8 வாரம் வந்து, 8 8 வீக்ஸ் வந்து தன்னோட ஆஃபீஸை விட்டு அந்த 10 to 2 PM வந்து
அதுக்காக ஒர்க் பண்ணியிருந்தார் இல்லையா, அந்த ஒர்க் பண்ணுற ஹவுஸில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்க டனல் வந்து பறைச்சிருக்காங்க. அந்த கடைக்குள்ளே வந்து டனல் பறைச்சிருக்காங்க. அந்த டனல் எதுக்காக பறைச்சாங்க அப்படிங்கிறது பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து அந்த ஸ்பால்டிங்கை வந்து பிடிச்சிட்டாரு. இங்கே வந்து டனல் போட்டு வச்சுருக்குறாங்க. வாட்சன் வந்து கேட்குறாரு, ஸோ ஸ்பால்டிங் இஸ் ஜான் கிளே த நோட்டோரியஸ் தீஃப், வென் டிட் யூ ஃபர்ஸ்ட் நோ தட், அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸ்பால்டிங் தான் ஜான் கிளேவா, அவன் தான் அந்த நோட்டோரியஸ் தீஃப், நோட்டோரியஸ்னு சொன்னோம் இல்லையா, ஒரு மோசமான திருடனா, அதாவது பேட் ஹேபிட்ஸை மட்டும் முன்னாடி சொல்லி சொல்கிறது தான் நோட்டேரியஸ் அப்படிங்கிற சொல்லுவோம். அவர் தான் அந்த மோசமான திருடன் தான் ஜான் ஸ்பால்டிங்கா அப்படின்னு வந்து கேட்குறாரு ஹோம்ஸ். ஐ சஸ்பெக்டட் வென் ஸ்பால்டிங் வாஸ் ஹாப்பி டு ஒர்க் ஃபார் ஹாஃப் வேஜஸ் வை ஐ தாட் ஸ்பால்டிங் ஆஃப்டன் வென் டவுன் டு த செல்லர், வாட்ஸ் ஹீ டூயிங் டவுன் தேர், த ஐ தாட் டனல்ஸ் இஸ் ஸ்பால்டிங் மேக்கிங் எ டனல், ஐ தாட் டு அனதர் பில்டிங் வாட்ஸன், யூ சா மீ ஹிட்டிங் த கிரவுண்ட் வித் மை ஸ்டிக் அவுட் சைட் த ஷாப், அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அப்போவே நான் வந்து இவங்க மேலே சந்தேகப்பட்டேன், ஸோ இவ்வளோ நாள் இவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா குறிப்பாக இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டனல் தான் பறிக்க போகிறாங்க அப்படிங்கிறத வந்து நான் வந்து கெஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ டனல் பறிக்கிறதுக்கு தான் ரொம்ப நாள் ஆகும், அதுக்காக அவரோட ஓனர்கிட்ட இந்த மாதிரி ஒரு ரெட் ஹெடர் லீக் இருக்குதுன்னு போய் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து அவரையும் வெளியே விட்டு, அதாவது வெளியேன்னா அந்த தன்னோட கடையை விட்டு வேற ஒரு இடத்துல டைம் ஸ்பெண்ட்ற மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இவங்க ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க டனல் தான் பறைக்கணும். அதை வந்து நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, அங்கே நடக்கும்போது அந்த கடைக்கு முன்னாடி நடக்கும்போது என்னோடய வாக்கிங் ஸ்டிக்கை வச்சு கீழே தட்டி பார்த்த இல்லையா, அப்போ வந்து அந்த சவுண்ட் டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு நல்லா தெரிஞ்சுது, அப்போ கூட நீங்கள் தான் பார்த்துட்டு இருந்தீங்களே அப்படின்னு வந்து கேட்குறாரு வாட்சன். எஸ் நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட், ஓ நீங்கள் அதுக்காக தான் இப்படி பண்ணீங்களா, இப்போ தான் எனக்கு புரியுது அப்படின்னு வந்து சொல்கிறது. யூ வாண்டட் டு நோ இஃப் த செல்லர் வாஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஷாப், அதாவது உங்களுக்கு வந்து அதை பற்றி தெரிஞ்சிருக்குல்ல, அந்த செல்லர் வந்து உங்களுக்கு வந்து அதை பற்றி தெரிஞ்சிருக்குல்ல அப்படின்னு வந்து அவர் வந்து மறுபடியும் சொல்லியிருக்கார். ஏன், அதாவது அந்த செல்லருங்கிறது வந்து என்னது, அந்த பேஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, அந்த நாம தான் சொன்னோம்ல அண்டர் கிரவுண்ட் பேஸ்மெண்ட் அப்படின்னு தான் செல்லார் அப்படின்னு வந்து அங்கே சொல்லுவாங்க. அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல அப்படின்னு வந்து கேட்குறாரு ஹோம்ஸ். வந்து சொல்கிறாரு, எஸ் ஆமாம் எனக்கு வந்து அப்போ தான் தெரிஞ்சது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் இட் வாஸ் இன்ட் த செல்லர் வாஸ் பிஹைண்ட் த ஷாப், தென் ஐ ஷா த மேன் ஸ்பால்டிங், ஐ ரெகனைஸ்டு ஹிம் இம்மீடியட்லி, டிட் யூ சீ ஹிஸ் ட்ரௌசர், தே வர் டர்ட்டி வாட்சன், வை பிகாஸ் மேக்கிங் எ டனல் இஸ் அ டர்ட்டி ஒர்க், அதாவது ஹோம் சொல்கிறாரு ஆமாம் நான் அப்போ வந்து டனல் இவங்க வேலை செஞ்சுட்ருக்காங்க நான் எனக்கு அப்போவே தெரிஞ்சது. அப்போ வந்து நான் கதவை தட்டி ஸ்டாண்டிங் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு வந்து ஒரு கதை கேட்டாலே, அப்போ வந்து ஸ்பாட்டிங் வெளியே வந்து லெஃப்டில் போனீங்கன்னா நான் அஞ்சாவது கடையும், ரைட்டில் போனால் மூணு நாலாவது கடையும் அப்படின்னு வந்து சொன்னார் இல்லையா. அப்போ வந்து அவரோட ட்ரௌசர்ஸ் நான் பார்த்தேன் இல்லையா, அது வந்து அழுக்காக இருந்துச்சு, டர்ட்டி ட்ரௌசர்ஸ், ஏன்னா டனல் வந்து சுரங்கம் பறிக்கிறதும் வந்து ஒரு டர்ட்டியான வேலை. ஸோ அப்போ வந்து நான் கரெக்டாக என்னால் ரெக்கக்னைஸ் பண்ண முடிஞ்சது இவர் தான் தீஃபாக இருக்கணும் அப்படின்னு வந்து என்னால் முடிவு பண்ணி முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறாரு வாட்சன். வெரி கிளவர் ஹோம்ஸ், நீங்கள் ரொம்ப புத்திசாலி ஹோம்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஹோம்ஸ். தென் ஐ வென்ட் இன்டு த நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட் அட் த பேக் ஆஃப் த ஷாப் அண்ட் வாட் டிட் ஐ சி, த பேங்க், அதாவது ஹோம்ஸ் வந்து சொல்கிறாரு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் அப்படியே உங்களை ஹாஸ்பிட்டல் அனுப்பிட்டு நான் அந்த நெக்ஸ்ட் அதாவது அடுத்த ஸ்ட்ரீட்டில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போனோம் இல்லையா, அடுத்த ஸ்ட்ரீட்டில் என்ன இருந்துச்சுன்னா பேங்க் இருந்துச்சு வாட்சன். த பேங்க், எஸ் அஃப்கோர்ஸ் ஆமாம் அங்கே ஒரு பேங்க் இருக்குல்ல அடுத்த ஸ்ட்ரீட்டில் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு ஹோம்ஸ். வை இஸ் தட் யங் மேன் மேக்கிங் எ டனல், ஐ தாட் டு கெட் இன் டு த பேங்க்ஸ் ஸ்ட்ராங் ரூம் அஃப்கோர்ஸ், அதாவது அந்த யங் மேன் வந்து ஏன் டனல் ஏன் வந்து
டனல் வந்து ரெடி பண்ணுறான் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே அந்த சைட் போனேன். அங்கே பேங்க்கை பார்த்தோன்னே தெரிஞ்சது, அங்கே பேங்க்கில் வந்து லாக்கர் ரூம் இருக்கும். ஏன்னா அந்த லாக்கர் ரூம், அந்த ஸ்ட்ராங் ரூம் வந்து வெளியே இருந்து உடச்சி உள்ளே போக முடியாது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை டனல் வழியாக உள்ளே போய் நம்ம அங்கே இருக்கிற மணியெல்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு வந்து இவங்க முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத எனக்கு அப்புறம் தெரிஞ்சது அப்படின்னு சொல்கிறார். வாட்ஸன் கேட்குறாரு, பட் வை டு நைட், ஹவு டிட் யூ நோ? அவங்க இன்னைக்கு தான் திருட போவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு வந்து வாட்ஸன் கேட்குறார். ஹோம் சொல்கிறாரு, பிகாஸ் தே க்ளோஸ்டு த ஆஃபீஸஸ் ஆஃப் த ரெட் ஹெட்டர் லீக், த டனல் மஸ்ட் பி ரெடி. ஐ தாட் அண்ட் சாட்டர்டே இஸ் அ குட் டே, த பேங்க் டஸ் நாட் ஓப்பன் ஆன் சண்டே. இட் வுட் ஹாவ் கிவன் த தீவ்ஸ் என் ஆஃப் டைம் டு கெட் அவே. அதாவது என்னன்னா, இங்கே வந்து அவங்க சொன்ன அந்த ரெட் ஹெடர் லீக் ஆஃபீஸ், என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா அப்படிங்கிற ஒரு அந்த நூலுக்காக தானே எழுத கூப்பிட்டுருந்தாரு. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் கரெக்டாக இந்த டேட்டிலோட முடிச்சிட்டாங்க, சாட்டர்டேவோட முடிச்சிட்டாங்க. ஏன்னா சாட்டர்டே அப்போது சாட்டர்டே வந்து ரொம்ப நல்ல நாள். ஏன் அப்படின்னா, சாட்டர்டே வந்து பேங்க்கு லீவு, அதுக்கப்புறம் அடுத்த நாளும் சண்டே, அடுத்த நாளும் லீவு, மண்டே தான் வருவோம். ஏன்னா 2 நாள் லீவில் வந்து இவங்க ஃப்ரைடே நைட்டே வந்து கொள்ளையடிச்சிட்டாங்க அப்படின்னா, சாட்டர்டே அண்ட் சண்டே 2 நாளுக்கு அப்புறம் 3வது நாளான மண்டே தான், தேர்ட் டே வந்து மண்டே வந்து தான் பார்ப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து இடத்த விட்டு எஸ்கேப், லண்டனை விட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடலாம், அது நமக்கு போதுமான டைமாக இருக்கும் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது. அதனால தான் நான் வந்து ஃப்ரைடே நைட்டு தான் அவங்க கரெக்டாக சூஸ் பண்ணுவாங்கன்னு நான் கெஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறார். வாட்சன் வந்து சிரிச்சிட்டு லாஃபிங், பட் தே டிட் நாட் கெட் அவே ஹோம்ஸ், யூ ஆர் வெரி கிளவர். ஆனால் அவங்க வந்து உங்ககிட்ட இருந்து தப்பிக்க முடியாது ஹோம்ஸ், உங்ககிட்ட இருந்து தப்பிக்க முடியாது ஹோம்ஸ், நீங்கள் ரொம்ப புத்திசாலி அப்படின்னு வந்து வாட்சன் சொல்கிறார். ஹோம்ஸ் இன் சீரியஸ் டோன், இட்ஸ் வெரி தட்ஸ் வெரி ட்ரூ வாட்சன். அவர் வந்து சீரியஸாக சொல்கிறாரு, இதுதான் உண்மை அப்படின்னு வந்து அவர் சொல்கிறார். ஓகே, அண்ட் செகண்ட் யூனிட் சப்ளிமெண்ட்ரி கம்ப்ளீட்டாக, த ரெட் ஹெட்டட் லீக் வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் புக் பேக் எக்ஸசைசஸ் பார்க்கலாம். தேங்க் யூ.